தமிழகத்தில் மக்களுக்கான ஆட்சி தான் நடைபெறுகிறதா, சமூக விரோதிகளுக்கான ஆட்சி நடைபெறுகிறதா என முதல்வர் விளக்க வேண்டும் என்று பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை விமர்சித்துள்ளார். பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை வெளியிட்டுள்ள அறிக்கையில், சிவகங்கை மாவட்டம் காளையார் கோயில் பகுதியில் மணல் கொள்ளையை தடுக்க சென்ற கிராம நிர்வாக அலுவலர் மீது மணல் கொள்ளையர்கள் கடுமையான தாக்குதல் நடத்தியுள்ளனர். அதேபோல வேலூர் பொன்னையாற்றில் சட்டவிரோதமாக மணல் அள்ளுவதை வீடியோ எடுத்த முன்னாள் ராணுவ வீரர் உமாபதி அவர்களை சமூக விரோதிகள் கொலை செய்யும் நோக்கில் அரிவாளால் வெட்டியுள்ளனர். தங்கள் கடமையை செய்யும் அரசு அதிகாரிகள் மீதும் சமூக அக்கறை கொண்ட பொதுமக்களின் மீதும் தமிழகம் முழுவதும் சமூக விரோதிகள் தாக்குதல் நடத்துவது தொடர்கிறது. அதிகாரிகளை அவர்களது அலுவலகத்திலேயே கொலை செய்வதும், மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் அதிகாரிகளுக்கு பாதுகாப்பு இல்லாமல் இருப்பதும் பொதுமக்களை அச்சத்தில் ஆழ்த்தி இருக்கிறது. இதனை தடுக்க கையாலாகாமல் இருக்கிறது ஊழல் திமுக அரசு. அரசு அதிகாரிகளுக்கும் பொதுமக்களுக்கும் உயிர் பாதுகாப்பு இல்லை என்றால் தமிழகத்தில் மக்களுக்கான ஆட்சி நடக்கிறதா அல்லது சமூக விரோதிகளுக்கான ஆட்சி நடக்கிறதா என்பதை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெளிவுபடுத்த வேண்டும் என்று குறிப்பிட்டுள்ளார். தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கின் நிலை பொதுமக்கள் மத்தியில் கேள்விக்குறியாகியுள்ளது என டிடிவி தினகரனும் இந்த நேரத்தில் விமர்சனம் செய்துள்ளார். தமிழ்நாட்டில் நாள்தோறும் நிலவும் சட்டம் ஒழுங்கு சீர்கேடு, பட்டியலினத்தவர் மீதான தாக்குதல் மற்றும் வன்கொடுமை சம்பவங்களை தடுத்து நிறுத்த எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்காமல் திமுக அரசு அலட்சிய போக்கில் செயல்படுவது கண்டனத்துக்குரியது. நெல்லை மாவட்டம் தாமிரபரணி ஆற்றில் குளிக்கச் சென்ற பட்டியலினத்தைச் சேர்ந்த இளைஞர்கள் கஞ்சா போதையில் இருந்த கும்பலால் நிர்வாணப்படுத்தப்பட்டு கொடூரமான முறையில் தாக்குதலுக்கு உள்ளாகி இருக்கிறார்கள். மேலும் தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் காதல் திருமணம் செய்து 3 நாட்களான புதுமண தம்பதியை வீட்டிற்குள் நுழைந்து அடையாளம் தெரியாத நபர்கள் சரமாரியாக வெட்டி கொலை செய்துள்ளனர். அடுத்தடுத்த நாட்களில் நிகழ்ந்த இந்த சம்பவங்களால் தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கின் நிலை பொதுமக்கள் மத்தியில் கேள்விக்குறியாகியுள்ளது. திமுக ஆட்சி பொறுப்பேற்றதிலிருந்தே பள்ளிகளில் தொடங்கி அனைத்து இடங்களிலும் பட்டியலினத்தவர்கள் மீதான தாக்குதல் மற்றும் வன்கொடுமை சம்பவங்கள் நிகழ கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருட்களின் தாராள புழக்கமே முக்கிய காரணம் என பாதிக்கப்பட்ட பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். சாதி ரீதியிலான குற்றங்கள் நடைபெறாமல் தடுத்து நிறுத்துவதும் பொதுமக்களிடையே கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருட்களின் தீமை குறித்து போதிய விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டியதும் அரசின் கடமை என்பதை இனியாவது திமுக அரசு உணர வேண்டும். எனவே தன் கட்டுப்பாட்டில் இருக்கும் காவல்துறைக்கு முழு சுதந்திரம் கொடுத்து இதுபோன்ற குற்றச்சம்பவங்கள் நடைபெறாமல் இரும்பு கரம் கொண்டு தடுத்து நிறுத்துவதோடு, இந்த 2 கொடூர சம்பவங்களில் ஈடுபட்டவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களை கைது செய்து சட்டத்தின் முன் நிறுத்தி தக்க தண்டனை பெற்றுத்தர வேண்டும் எனவும் தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களை வலியுறுத்தி கேட்டுக் கொள்கிறேன் என டிடிவி தினகரன் கூறியுள்ளார். படித்தவரா நீங்கள்? நீங்களும் மத்திய அரசு பணியில் சேரலாம். எஸ்எஸ்சி நடத்தும் எம்டிஎஸ் தேர்வில் பங்கேற்று வெற்றி வாகை சூடுங்கள். சன் ஐஏஎஸ் அகாடமி நடத்தும் எஸ்எஸ்சி எம்டிஎஸ் தேர்வுக்கான பயிற்சியில் இன்றே இணைந்து பயிற்சி பெறுவீர், வெற்றி பெறுவீர். தொடர்புக்கு 9952922001 7397355171.